கேள்விக்கு பதில் சொன்ன நீங்க கலாச்சாரம் பத்தி எப்படி பேசலாம் என்று ஓவியாவிடம் தாறுமாறாக கேள்வி முன்னதாக சினிமாவில் பல தமிழ் சினிமாக்களில் தோன்றியிருந்தாலும் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்த பிறகே ஓவியா பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸானார் ஆனார் பாஸ் நிகழ்ச்சியில் ஓவியாவிற்கு ஆர்மியும் துவங்கப்பட்டது முதலில் ஆர்மி உருவானதே ஓவியாவிற்கு தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு கலவாணி டூவில் மீண்டும் நாயகியாக தோன்றிய ஓவியா இருப்பினும் அதன் பிறகு பெரிதாக எந்த வாய்ப்பும் வரவில்லை முன்பை விட அதிக கவர்ச்சியில் இறங்கிவிட்டார் அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளில் மட்டும் கலந்து கொண்டு வருகிறார் சமீபத்தில் கல்லூரி விழா ஒன்றில் பேசிய ஓவியா கலாச்சாரம் என்ற பெயரில் குழந்தைகளிடம் எதையும் மறைக்க வேண்டாம் ஓப்பனாக எல்லாவற்றையும் பேச வேண்டும் அப்போதுதான் தீர்வு கிடைக்கும் மேலும் பெண் பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண் பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று பேசியிருந்தார் ஓவியா பேசியது இணையத்தில் வைரலானது கடந்த ஆண்டு ரசிகர் ஒருவர் சுய இன்பம் நல்லது என்று பேசியிருந்தார் அதற்கு ஓவியாவும் உடனடியாக உண்மை என்று பதிலளித்திருந்தார் ஓவியாவின் இந்த பதிவில் பெரும் சர்ச்சை கிளம்பியது இந்த விவகாரத்தை எடுத்த நெட்டிசன் தற்பொழுது கலாச்சாரம் பற்றி பேசும் நீங்கள் கடந்த ஆண்டு சுய இன்பம் பற்றிய கேள்விக்கு உண்மை என்று சொன்னது ஏன் இல்லை மறந்துவிட்டீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த ஆண்டு நடந்த விஷயத்தை தற்பொழுது நெட்டிசன் மீண்டும் தோண்டி எடுத்து வைரலாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது